ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிளான பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான். ஃபஸ்ட்டில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இது வந்து உங்களுக்கு சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிடக்கூடிய குருமா தான். இதில் ரெண்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு மூணு சின்ன முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வெஜிடேரியன் ரெசிபி, நான்வெஜ் எதுனாலுமே முந்திரி பருப்பு சேர்த்து வர்த்தீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக அந்த முந்திரி கலர் சேஞ்ச் ஆனாலே போதும். இப்போ நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட்டி வச்சுருக்கோம், அதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். எண்ணெய் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும். கலர் செஞ்சானா உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஓரளவு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து தக்காளி ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவியை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து நல்லா ரொம்ப திக்காகவும் இல்லாமல் தனியாகவும் இல்லாமல் செமி கிரேவியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து எல்லா டிஷ்க்குமே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் வதங்கட்டும். இதில் நீங்கள் பச்சை பட்டாணியும் சேர்க்கலாம், இல்லை நம்ம நார்மல் காஞ்ச பட்டாணி இருக்கு இல்லையா, அதுனால் கொஞ்சம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் காஞ்ச பட்டாணி தான் எடுத்துருந்தேன். உருளைக்கிழங்கு வேகும்போது இது ரெண்டுமே நம்ம வந்து ஒரே டைமில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா தக்காளி இருந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதோட பச்சை வாசனை போகட்டும். இந்த டைமில் பட்டாணியை சேர்த்துடலாம். இதோட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சேர்த்துட்டு இதுக்கு மசாலாஸ்மே எதுவும் நம்ம அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. நல்லா ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வேறு எதுவும் நம்ம இதில் சேர்க்க போகிறதில்ல. காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும் இந்த டைமில் நம்ம சேர்த்துடலாம். இந்த டைமில் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை கொஞ்சம் ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிறது வர வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வேகட்டும். நல்லா வந்து கொஞ்சம் அந்த மசாலா ஸ்மெல்லு போயிடுச்சு.
இந்த டைம்ல வந்து நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வேக வச்சிருக்கோம்ல, வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வேக விடுங்க. ஒரு 2 நிமிஷம் இதுக்கப்புறம் கரெக்டாக வேக விட்டால் கரெக்டாக இருக்கும். 2 நிமிஷம் ரெடி ஆகட்டும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறம் நல்ல கொதி வந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம தேங்காய் அப்புறவு முந்திரி பருப்பு இருக்கு இல்லையா, அது ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காய் நான் எடுத்திருக்கிறேன். ஒரு 6 முந்திரி பருப்பு சேர்த்துருக்குறேன். அதை வந்து இதில் நம்ம சேர்த்துடலாம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் வேக வைக்கிறோம்னா ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். தேங்காய் சேர்த்தோடனே அதோட கலரை சேஞ்ச் ஆகிட்டு போகிறோம். நல்ல ஒரு செமி கிரேவியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் அதோட கலர் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வைங்க, அதுக்கு மேலே வைக்க வேணாம். ஒரு 2 நிமிஷம் கொதி வந்துருச்சு அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம். சாதத்துக்கு சூப்பராக இருக்கு பாருங்க.